எப்படி கண்ணம்மா எல்லாத்தையும் இவ்வளவு மகிழ்ச்சியா எடுத்துக்கிற? இந்த ரூம்குள்ள நீங்க காட்டுற அன்புக்கு முன்னாடி வேற எந்த கஷ்டமோ எனக்கு கஷ்டமா தெரியாது. கண்ணம்மான்னு நீங்க கூப்பிடுற அழக நினைச்சே இந்த ஆயுசையே கழிச்சிடலாம் தெரியுமா? அப்படியா? சரி அது இருக்கட்டும். முதல்ல போய் உங்க தம்பி கிட்ட இந்த கல்யாண செய்தியை சொல்லுங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. அவரு மட்டும் இல்ல, அஞ்சலி, எங்க சித்தி, அப்பா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. யாருக்குமே சொல்ல வேணாம் கண்ணம்மா. அட, சொல்லாம கொள்ளாம என்ன தூக்கிட்டு போய் கோயில வச்சு கல்யாணம் சொன்னீங்களே, அந்த மாதிரி பண்ண போறீங்களா? முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. அஞ்சலி அகிலன் கல்யாணம் சும்மா தாம் தும்னு நடக்கணும். அதுல என்ன உனக்கு இவ்வளவு குஷி? நம்மளாலதான் கல்யாணம் நின்று போச்சுன்னு ஒரு சொல்லு இருக்குல்ல, அதை அழிச்சிடலாம். அதுவும் இல்லாம இந்த வீட்டு கல்யாணம் கிராண்டா நடக்கணும்னு அம்மா விரும்பினாங்கல்ல, அந்த விருப்பம் நம்ம கல்யாணத்துலதான் நிறைவேறல. அம்மாவா? யார் அம்மா? உங்க அம்மா தான், சௌந்தர்யா அம்மா. நீ அத்தன் சொல்லணும். ஒரு நல்ல மருமக மாமியார அம்மா மாதிரி தான் பாக்கணும். நான் அப்படிதான்ப்பா பாக்குறேன். ஆனா அவங்க அப்படி பாக்கல இல்ல? அது நம்ம பிரச்சனை இல்ல, அது அவங்க பிரச்சனை. இப்ப நம்ம பேச வேண்டியது அஞ்சலி அகிலன் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான். நீங்க உடனே போய் அகிலன் கிட்ட இதை பத்தி சொல்லுங்க. தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கல்யாணத்தை நம்ம மட்டும் உறுதி பண்ணா போதாது கண்ணம்மா. இந்த வீட்டுல ஒரு லேடி லைன் இருக்கு, அவங்க கிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க விரும்பின காஸ்ட்லி மருமக தானே. இப்பெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தான். சரி இருங்க வரேன். இருக்கணுமா? மருதி மாமா நிறைய வேலை இருக்கு, விடுங்க கண்ணம்மா. வரேன். புத்தகம் வேற, இதெல்லாம் அப்படியே பாதுகாத்து வைக்கணுமா என்ன? அஞ்சலி, உனக்கு இதோட அருமை எங்க தெரிய போகுது? நல்ல புத்தகங்கள் இல்லாத வீடு வீணுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எத்தனையோ அறிஞர்கள் மேதைகள் எழுதின புத்தகங்களை குப்பையில தூக்கி போடுவேன்ற? இனிமே படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக. இவ்வளவு வர எங்கதான் வச்சிருப்பா? இதானா டெய்லி டைரி குறிப்பு வர? கவிதை வரையா? சமையல்காரியா வேலைக்காரியா இருந்தவ ரகசிய கவிதானியா வேற இருந்திருக்களா? பருவம் தப்பி பெய்த மழையே என் தூரங்களில் பெய்ய சொன்னால்
ஏன் என் துயரங்களில் பெய்தாய்? இலையுதிர் காலத்தில் பெய்த மழையே, உன்னை எந்த பூ பூத்து கொண்டாடுவது நான்? கண்ணம்மா, இவ்வளோ காதலா? பாரதி மழையே, உன்னை நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு வந்துறேன், வெயிட் பண்ணு. சரிங்க சார். ஹலோ, யார் சார் நீங்க? கண்ணம்மாவை பார்க்கணும், கண்ணம்மாவோட அப்பா. அப்படியெல்லாம் யாரையும் நீங்க பார்க்க முடியாதுங்க. அனாவசியமா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சௌந்தரி அம்மாவுடைய உத்தரவுங்க. அது அவங்க பொதுவா சொல்லியிருப்பாங்க, நான் அவங்க சம்பந்தி. இல்லைங்க, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, அவங்களுக்கு நேரடியா போனை போட்டு கேட்டுட்டு அப்புறமா உள்ள போங்க. அந்த அம்மா நம்பர் என்கிட்ட இல்ல. உள்ள போய் சம்மதி சண்முகம் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கண்ணம்மாட்ட போய் உங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லுங்க. அதுவும் இல்லைன்னா மாப்பிள்ள பாரதி கிட்ட போய் மாமனார் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. சார், என் வேலைக்கு வெயிட் வச்சிடாங்க சார். யாருக்காவது போன் பண்ணி ஒருத்தர் வெளியில வர சொல்லுங்க. அவங்க உள்ள வரணுங்கிறது கூட ரெண்டாவதுதான். நாம துரத்தி விட்டுட்டோன்னு அவங்க வெளியில சொல்லிக்கணும். அதுல அவங்க ஒரு சிம்பதியை தேடிக்கணும், அதுதான் முக்கியம் அவங்களுக்கு. நான் வேணும்னா அவரை போக சொல்லட்டுமாமா? வர சொல்லு. சரிங்கம்மா. அம்மா அவங்கள உள்ள வர சொன்னாங்க. சரி. சம்பந்தி வீட்டுக்குள்ள மான அவமானம் எல்லாம் பார்க்க கூடாது சகோதரி. அக்கான்னு கூப்பிடுறதா இல்ல தங்கைன்னு கூப்பிடுறதான்னு தெரியல. சம்பந்தின்னு கூப்பிட்டா அது உங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் சரியா வராது. அதனாலதான் சகோதரின்னு சொன்னேன். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையான்னு. கொடுத்தவன் தான் ஏழை. பொண்ணை கட்டி கொடுத்ததால பணிஞ்சு போக வேண்டியிருக்கு. அதான் மான வெக்கமெல்லாம் பார்க்காம வந்துட்டேன். நீங்க திட்டினதையெல்லாம் அன்னைக்கே தொடச்சு போட்டேன் சகோதரி. என்ன வேணாலும் சொல்லுங்க, சகோதரின்னு சொல்றத நிறுத்துங்க. சரிங்க, என் பொண்ணை ஒரு தடவை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். என்னங்க சித்தி? வாங்கப்பா. யாரையோ
தேடி வந்திருக்காங்களாம். யாரையோ இல்ல, என் பொண்ணு கண்ணம்மாவத்தான். அவ இப்போ உங்க பொண்ணு கண்ணம்மா இல்ல, இந்த வீட்டு மருமக, சௌந்தர்ய குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மூத்த மருமக. அறிவு, இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? அவ பாரதியோட மனைவி, என் மருமக இல்ல. சித்தி, எனக்கும் தெரியும். இவருக்கு முன்னாடி வச்சு கண்ணம்மாவை இன்சல்ட் பண்ண வேண்டாமே, அப்புறம் கொடுமை பண்றோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட கூடாதுல்ல. அந்த அழகு மகாராணிய அவங்க அப்பா வந்திருக்காருன்னு வேற சொல்லு. பஞ்சு மெத்த சொகத்துக்கு பகல் தூக்கத்தையும் சேர்த்து தூங்குவா, தட்டி எழுப்பி அவளை போய் கூட்டிட்டு வா. சரிங்க சித்தி. அறிவு, அவரை உள்ள வர சொல்லு. பா, உள்ள வாங்க பா. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா, இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள என் பொண்ணுக்கும் ஒரு இடம் கொடுத்ததுக்கு உங்க பெருந்தன்மையை நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேன். இல்ல நான் அப்பா. அப்பா கண்ணம்மா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதான்மா வந்தேன். எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது என்னப்பா பேக்? நீ வீட்டுல சேர்த்து வச்ச புத்தகம்மா, தூசி படிஞ்சு கிடந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. என் பொண்ணோட சிரிப்புல உங்க மேன்மையை பார்க்கறேன். பதியம் வச்ச செடியில ஒரு இலை துளிது விட்டது மாதிரி அழகான சிரிப்பு அது. இனிமே இங்கே அவ நல்ல வாழ்க்கை வாழ்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும்மா. தாயில்லா பிள்ளையான அவளுக்கு நீங்க தான் தாயா இருக்கணும். என்ன அறிவு, நான் இதுக்கு அம்மானா நீ நம்புவியா? இப்படி ஒரு பொண்ணு குடும்பத்துல இருந்தா அந்த ரத்த உறவையே தள்ளி வைக்கிறவனா. வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இந்த பாசத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லைன்னு சொல்லு. நடந்து முடிஞ்ச கல்யாணத்து மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் எனக்கு புரியுது. என் பொண்ணு உங்க வீட்டுல நடையறனதுக்கு பிறகும் உங்க கோபம் குறையல. அதை விடுங்கம்மா, காலந்தான் எல்லா காயங்களுக்கும் சரியான மருந்து. நீங்க ஒண்ணு மண்ணா இருப்பீங்க, அதுல எனக்கு மாத்து சிந்தனையே இல்ல. நான் பேச வந்தது அஞ்சலிய பத்திமா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ வாழ்க்கையை நம்ம அழிச்சிட வேணாம். நீங்க விரும்பி நேசிச்ச ஒரு பொண்ணுகிட்ட உங்க கோபத்தை காட்டாதீங்கம்மா, அது தலைச்சு வளர வேண்டிய கொடி. அதுல நாம வெண்ணீரை வாத்திர வேண்டாம். அறிவு, மனசுக்கு பிடிக்காதவங்களை கூட நாம நம்மள வீட்டுல வச்சு மரியாதை குறைவா நடத்தினது இல்ல. அவரை இத்தோட இந்த பேச்ச நிறுத்த சொல்லு. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அத்தையோட கோபத்தை தூண்டாதீங்க. சாக்கடையில தவறி விழுந்தா அது விதி, அது தெரிஞ்சே விழுந்தா அது அகம். இங்க யாருக்கும் அகம் இல்லை.
இன்னொரு முறை இந்த கல்யாண சிந்தனையோட இங்க வர வேண்டாம்னு சொல்லு. அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா வரவே வேண்டான்னு சொல்லு. அம்மா கோவச்சுக்க கூடாது, வாழ வேண்டிய சின்னஞ்சிரிசுக மனசுல ஆசை இருக்கு. அந்த ஆசையோட வேற நாம கிள்ளி போட வேண்டாமே. ஆமா, ஒரு ஆசையை முளைக்க வச்சு என் வீட்டையே இருளடைய வச்சது பத்தாதா? அறிவு சட்டையை பிடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்துறதுக்குள்ள ஒழுங்கா போயிட சொல்லு. சித்தி நீங்க போங்க, சித்தி நான் பாத்துக்கிறேன். போங்க சித்தி. அப்பா கொஞ்சம் மவுத்து உங்களுக்கு விவரம் இருக்கா? அதுவே ஒரு கடுவம் போன, அதுகிட்ட போய் கருணை பிளீஸ் எல்லாம் கேக்கலாமா? இல்லம்மா, இவ இங்க நல்லா வாழ்றாங்கிற எண்ணமே அங்க புகஞ்சுகிட்டு இருக்கு. அஞ்சலி கல்யாணம் நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா. அப்பா அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க ஏன்ப்பா இங்க வந்து அவமானப்படணும்? இனிமே என்ன பார்க்க வரணும்னா எனக்கு ஒரு போன் அடிங்க, நானே வரேன்ப்பா. உங்களை பாக்குற சந்தோஷத்தை விட நீங்க அவமானப்படுறதுல ஏற்படுற வலிதான் எனக்கு அதிகமா இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க எல்லாம் மானத்தை பார்க்க கூடாதுமா. என்ன பேச்சு பேசுறீங்க? அதெல்லாம் அந்த காலம், இது பெண்களுக்கான காலம். அது நம்ம உணராது இருந்தால்தான் இப்படி பம்பிட்டு இருக்கோம். இனிமே நான் வாழ்க்கையில் இல்லடான்னு சொன்னா அகிலனும் சரண் அடைவான். அகிலன் சரண் அடைஞ்சா அவங்க அம்மாவும் சரண் அடைவாங்க. அப்படிலாம் தடாலடியா யோசிக்க தெரியாதம்மா. என் பொண்ண பத்திரமா பாத்துக்க. அவளை அளவிடாம வச்சிருக்க முடியலனாலும் அவ கண்ணீரையாவது தொடச்சு விடுமா? அப்பா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை அளவிடாம நான் பாத்துக்கிறேன். என் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரம்மா. அப்பா ஒரு நிமிஷம் ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் வர வெறுக்கணும். நான் வந்துட்டு போனேன் மாப்பிள்ள கிட்ட சொல்லுமா? அவங்க அம்மா திட்டினாங்கலாம் சொல்லாத. அவ சொல்லலாம் காத்துல போயிடும். அத யார் மனசுலயும் சேர்த்து வைக்க கூடாதுமா. சரிம்மா நான் வர்றேன். சரிப்பா வரம்மா. இந்த நாட்டில் இருக்கிற தப்பான விஷயமே நல்லவங்களோட இயலாமைதான். போயிட்டு வரமா. நீ பார்த்து பக்குவமா நடந்துக்கம்மா. நான் பாத்துக்கிறேன்.
ப்ளீஸ் ப்ளீஸ் காட் காட் ப்ளீஸ் அஞ்சலி காலேட்.